கொங்கு மண்டலம் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மண்டலம். ஏறத்தாழ 50 தொகுதிகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மண்டலம். அதிமுகவும் பாஜகவும் வலுவா இருக்கிறதா விமர்சகர்கள்லாம் சொன்ன ஒரு பகுதியில் திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அந்த தொகுதியில் வாக்கு சதவீதம் இந்த முறை தேர்தலில் எப்படி இருக்குங்கிறத ஏபிபி சிஓட்டஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொங்கு மண்டலம் அதிமுகவின் பலமான மண்டலமாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் இம்முறை அதிமுகவிற்கு சரிவு ஏற்படும் என்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் 42 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி இம்முறை 17 முதல் 19 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் கடந்த 2016 தேர்தலில் 10 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற திமுக இம்முறை 33 முதல் 35 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2016 கிடைத்த தொகுதிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது அதிமுக 24 தொகுதிகளை கொங்கு மண்டலத்தில் இழக்கிறது. அதே நேரத்தில் திமுக 24 தொகுதிகளை கூடுதலாக பெறுகிறது என்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. 46.8 விழுக்காடு வாக்குகளை இந்த மண்டலத்தில் பெற்ற அதிமுக இம்முறை 38.6 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. 36.9 விழுக்காடு வாக்குகளை பெற்ற திமுக இம்முறை 43.9 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது. இது திமுகவிற்கு பெரிய அளவிலான சாதகத்தை ஏற்படுத்துகிறது. இங்கு அமமுக 3.2 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது. மற்ற கட்சியினர் 14.3 விழுக்காடு வாக்குகளை பெறுகின்றனர்.